காணும் ஆனந்தம் பாடுங்கள் ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள் இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள் ஜான் வில்லியம்ஸ் இவர் தன்னுடைய 58வது பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். மாதரசி மாதா மூலம் பெற்ற அனைத்து காரியங்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பிடியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. எம் சகாயநாதன் மற்றும் சாந்திய குடும்பத்தினர் தொடர்ந்து இறைவன் இதுவரை இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர் வேண்டியும் திருப்பலியை வேண்டல் திருப்பலியாகவும் நன்றி திருப்பலாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எனவே இவர்களுக்காக இந்த திருப்பலியை ஜெபிப்போம். ஆண்டனி இவருடைய ஆன்மானத்திலே பாற்றடியே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. லாசர் டி குரூஸ் இவருடைய ஆன்மானத்தில் பாற்றடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவர் நினைத்து பார்த்து இவர்களுக்கு அந்த விண்ணக அரசிலே இடம் கொடுக்க இந்த திருப்பலியிலே இவருடைய கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் அன்போடும் இறையேசுவில் பேரன்புமிக்க அனதரமே சகோதர சகோதரிகளே, நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுத்ததை நான் பார்த்ததில்லை என்று திருப்பாடல் அதிகாரம் 37 இறை சொற்றல் 21 நாம் வாசிக்கலாம். நேர்மையாளராக ஒருவன் இருக்கின்ற பொழுது அவனுடைய அவன் மட்டுமல்ல அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய தலைமுறையே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை எடுத்து சொல்லும் இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. நாம் நேர்மையாளராக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அளவு கடந்த ஆசிரை நாம் பெறுகிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பாக செயலாற்றுவார் என்று திருப்பாடல் அதிகாரம் 37 இறைச்சொற்றர் 5 நாம் வாசிக்கலாம். நாம் நம்முடைய சொல் செயல் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு
முழுமையாக நாம் நம்பியிருக்கின்ற பொழுது நம்முடைய சார்பாக ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் செயலாற்றுவார். உதாரணமாக அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சார்பாக ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் ஆண்டவர் செயலாற்றினார். அவர்கள் சாதாரண மக்களை ஆண்டவர் அழைத்து அவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய செயல் இல்லாமல் அது நடந்திருக்காது. எனவேதான் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பணிகளுக்கு செல்கின்ற பொழுது எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பியிருக்கின்ற பொழுது ஆண்டவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இறைவாக்கினர்களும் அவர்கள் என்னால் முடியாது என்று ஆண்டவருடைய பணி செய்ய தயங்கினாலும் அவர்கள் சார்பாக ஆண்டவர் இருந்தார். அவர்கள் ஆண்டவரை நம்பியதன் காரணத்தினால் அவர்கள் சார்பாக ஆண்டவர் செயலாற்ற முடிந்தது. நாமும் ஆண்டவரையே நம்பியிருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம் சார்பாக செயலாற்றுவார், உண்மையை நோக்கி வழிநடத்திச் செல்வார், விண்ணக அரசிலே ஒரு நாள் நமக்கு இடம் தருவார் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலிலே கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரங்களில் கொண்டாட நாம் தகுதி வரம் பெற்று நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். மன்றாடுவமாக நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதை எங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டங்கொள்ள செய்வீராக. உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவானா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள். ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒருவருக்கொருவராகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக. திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-13 முடிய. அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம்.
நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்ததும் எங்களுக்கு உயிர் வந்தது. நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும். நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்போது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 24 இதை சொற்றடகு 42-51 வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தாம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரனுடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவில் பேரன்பு மிக்க தருமை சகோதர சகோதரிகளே ஒரு நாள் மாவீரன் நெப்போலியனை சந்திக்க அதிகாரிகள் சிலர் வந்திருந்தார்கள் அப்படி வந்தபோது கூடவே ஒரு படை வீரனையும் அழைத்து வந்தார்கள் அப்பொழுது அரசே நீங்கள் இந்த படை வீரனுக்கு பதவி உயர்வு தர வேண்டும் என்று சொன்னார்கள் அரசன் அவர்களிடம் பதவி உயர்வு கொடுக்கும் அளவுக்கு இவன் என்ன நல்லது செய்து விட்டான் என்று நெப்போலியன் அவர்களை திருப்பி கேட்டபோது அவர்கள் அரசனிடம் இவன் அண்மையில் நடைபெற்ற போரிலே வீரமாக சிறப்பாக போரிட்டு நாட்டிற்கு வெற்றியை தேடித் தந்திருக்கிறான் எனவே அவனுக்கு பதவி உயர்வு கொடுங்கள் என்றார்கள் நெப்போலியன் அவர்களிடம் போரில் சிறப்பாக செயல்பட்டது சரி அதற்கு பிறகு வந்த நாட்களில் இவன் தனக்கு பணிக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருந்தானா என்று கேட்டான் அதிகாரிகள் யோசிக்கத் தொடங்கினார்கள் பின்னர் அவர்கள் நெப்போலியனிடம் எதிரி நாட்டினரோடு போரிட்ட போது இருந்த உற்சாகமும் பிரமாணிக்கமும் அதற்கு பின் வந்த நாட்களில் இல்லை இன்னும் சொல்லப்போனால் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் இவன் நம்பிக்கைக்குரியவனா இல்லை என்றார்கள் உடனே மாவீரன் நெப்போலியன் என்றோ ஒரு நாள் நம்பிக்கைக்குரியவனா இருந்தான் என்பதற்காக இவனுக்கு பதவி உயர்வு கொடுக்க முடியாது இறுதி வரை இவன் நம்பிக்கைக்குரியவனாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பதவி உயர்வு கொடுக்க முடியும் என்று சொல்லி அனுப்பினான் இறை இயேசு அன்புமிக்கவர்களே பதவி உயர்வு கொடுக்க பதவி உயர்வு பெற என்ன முக்கியம் என்றால் அவன் அந்த அரசனுக்கு இறுதி வரை நம்பிக்கைக்குரியவனாய் இருப்பதுதான் என்பதை உணர்த்தும் இந்த நிகழ்வு நம்முடைய
சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன பொறுப்புகளை ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார்? நாம் அவருடைய நற்செய்தியை பறைசாற்றி அவருக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வு வாழ்வது, சேவை மனப்பான்மையோடு நாம் செயல்படுவது, பிறரை அன்பு செய்வது, ஆண்டவருடைய அன்பு கட்டளைகளை வாழ்வாக்குவது, இவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுதுதான் நாம் கடவுளுடைய அந்த ஆசிரியை பெற முடியும். நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாம் பணி செய்கின்ற பணித்தலங்களிலே, நாம் சந்திக்கின்ற இடங்களிலே, சந்திக்கின்ற மனிதர்களிடத்திலே நாம் கடவுளை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நமக்கு ஆண்டவருடைய ஆசீர் அபரிவிதமாக கொடுக்கப்படுகின்றது. கிறிஸ்து உண்மையிலேயே இவனிடத்திலே இவரிடத்திலே வாழ்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு ஒரு முன்னுதாரணமாக முன்னுதாரணமான வாழ்வாக அமைகின்ற பொழுதுதான் நாம் கடவுளுடைய பார்வையிலே நல்லவராக நாம் தோன்றுகின்றோம். நேர்மையாளராக நாம் இருக்கின்ற பொழுது நேர்மையாளர்கள் ஒருபோதும் வீழ்த்தப்படுவது கிடையாது. அவர்கள் வீழ்த்தப்படுகின்ற சூழ்நிலை வந்தாலும் கடவுள் அவர்களை உயர்த்தி பிடிப்பார். நாம் நேர்மையாளராக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய பார்வையிலே நல்லவனாக அவருக்கு உகந்தவர்களாக வாழ்கின்றோம். நேர்மையாளர்கள் எப்பொழுதுமே தீய வழிக்கு செல்ல மாட்டார்கள். நாம் கடவுளை விட்டு பிரிந்து விடாமல் கடவுள் கொடுக்கின்ற நற்செய்தி வழியாக நமக்கு கொடுக்கின்ற அந்த அறிவுரைகளையெல்லாம் நமதாக்கி வாழ்கின்ற பொழுது, சேவை மனப்பான்மையோடு செயல்படுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அவருடைய ஆசிரியை பெறுகிறோம். சேவை மனப்பான்மை நம்பிக்கைக்குரியவனாக இருப்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. நாம் இறுதி வரை ஆண்டவருக்கு நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது, நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு விண்ணக அரசு என்பது பரிசாக கொடுக்கப்படுகிறது. நாம் இறுதி ஆண்டவர் எப்பொழுது வருவார், அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. திருடன் எப்பொழுது வருவான் என்பது வீட்டுத் தலைவனுக்கு தெரிந்திருந்தால் அவனை திருட விட மாட்டார். ஆனால் வீட்டுத் தலைவனுக்கு அதாவது திருடன் எப்பொழுது வருவான் என்பது அவனுக்கு தெரியாமல் போவதால் தான் அவன் சொத்துக்களை இழக்கிறான். அதேபோல நாம் கடவுள் எப்பொழுது வருவாள் என்பது நமக்கு தெரியாது. நாம் ஆயத்தமாக இருக்கின்ற பொழுது, நாம் அவருடைய அந்த கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்ற பொழுது, அவர் வருகின்ற பொழுது நமக்கு நல்ல திருப்பியை கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதன் அடிப்படையில் தான் பிரதர் பவுலடியார் சொல்கின்றார், எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற இந்த வார்த்தையை நாம் திருவிழத்திலே நாம் மற்ற இடங்களை நாம் வாசிக்கலாம். இந்த வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்கின்ற பொழுது, எப்பொழுதும் ஜெபிக்கின்ற பொழுது, எப்பொழுதும் கடவுளோடு ஜெபத்தின் மூலம் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவரை பற்றி கொள்ளும் மக்களாகத்தான் நாம் இருப்போமே தவிர ஆண்டவரை விட்டு பிரியக்கூடிய மக்களாக நாம் இருக்கப் போவதில்லை. எவ்வளவுதான் நாம் அவரை விட்டு பிரிந்தாலும் மனமாறி அவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, நம்மை அன்பு செய்யக்கூடியவராக, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார். திருவுள்ளத்திலே பல்வேறு இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். நிறைய முன்னுதாரணங்கள் இதற்கு இருக்கிறது. ஆண்டவர் பாவியாக இருந்தாலும் அவன் மனமாறி வருகின்ற பொழுது, மனமாற நினைக்கின்ற பொழுது அவர்களை ஆசீர்வதிப்பதை தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். கடைசியிலே அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருடைய
அவருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி என்று சொன்னால் வெளிவேடக்காரருக்கு உரிய இடம் எது என்று சொன்னால் அது நரகமாக கருதப்படுகின்றது. நாம் உண்மையானவர்களாக வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக வெளிவேறக்காரர்களுடைய இடத்திற்கு நாம் தள்ளப்பட மாட்டோம். ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்கின்ற பொழுது, மனசாட்சிப்படி வாழ்கின்ற பொழுது, ஆண்டவருடைய அறிவுரைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற பொழுது நமக்கு விண்ணகரசு என்பது பரிசாக கொடுக்கப்படும். கடைசி வரை நம்பிக்கைக்குரியவனாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறிய சோதனை வந்தாலும் ஆண்டவரை குறை சொல்லாமல் இருக்கிறோமா? எப்பொழுதுமே நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குவோம். அப்பொழுது விண்ணக அரசு நமக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்ற சிந்தனையுடந்த திருப்பலியிலே நம்முடைய கருத்துக்களை ஆண்டவரோடு ஒப்படைத்து ஜெபிப்போம். பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன், உடல் பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நான் பார்க்கும் சொல்லின் விரிவுரையே, நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே, அதில் வாழும் உயிர்கள் எல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே, அதை தந்தேன் பலி பொருளாயேற்பாய், என்னை தந்தேன் ஒரு போல அதை பகிர்ந்து அனைவர்க்கும் வாழ்வருள்வார், அனைவர்க்கும் வாழ்வருள்வார். உரல் பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன், உடல் பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களது என்னதுமான நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நம்ம இறைவனாய் தந்து கேட்டதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலிகனால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மன்மோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே என்று முள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது நெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
தாவார் இளைத்தங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணைகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் ஆண்படைகளின் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஆடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியில் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு போற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவடமாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கோரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு அபகடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திருவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநடுகினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவவை அன்பில் நிறைவுரைச்சதாலும்
மேலும் உயிர்த்தாலும் எதிர் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் அனைவருந்து நமது திருமுக ஒளியினில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமரியாம், அவருடைய கணவரான பிரதி யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் பிரதர் பிரான்சிஸ் சவேரியார், இவ்வளவு நமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேற்று வரமருளமை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிய என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முதற்கத்தின் உதவியால் நாங்கள் பாமத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பனாக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு பொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்து திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுங்கள் வீணாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டருடைய அமைதி சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் அன்போடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஏற்றியதீபமே பாமரன் பாடல் தன்னிறை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம் என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தன்னிறை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமன் பாதம் என் நாதமே என் இதயம் பண்ணாகுமே என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே என்னாதமே என் இதயம் பண்ணாகுமே என்னாலுமே அவரது என் மீதிலே என் நிறை தேவன் எற்றிய தெய்வமே பாமரம் பாடல் தன்னிறை அன்பால் தன் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம் புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உன்னை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதையும் தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமறலும் ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலன் தரும் அருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பழி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னாய் இயேசுவுக்காகிடுமோ வாழ்வின் காட்டுதலே வானிறை கேட்டும் நன்றி மனத்தாழ்ச்சியும் தரித்திரம் தயவும் காக்கும் நன்றி இதழால் நன்றி சொன்னான் இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.